السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، أقيم الصلاة وآت الزكاة. قال النبي صلى الله عليه وسلم، فرض رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر طهورة للصائم من اللغو والرفث وطعمة للمساكين، فمن أداها قبل الصلاة فهي زكاة مقبولة، ومن أداها بعد الصلاة فهي صدقة من صدقات، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தனும் கருணையும் சலாம் என்னும் இரேச்சமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும், ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜலஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 12ஆம் நாள் நோன்பை நோற்றமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஃபித்ராவின் சட்டங்கள். ஃபித்ரா என்பது நோன்பு பெருநாளின் பிறை பார்த்த பிறகு கடமையாகக்கூடிய ஒரு தர்மம், ஒரு ஜக்காத். எதற்காக இந்த ஃபித்ரா என்கிற விஷயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்னு மாஜாவின் 1727வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் அல் ஃபித்ரி, இந்த ஃபித்ருடைய ஜக்காத்தை, சதக்காவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். துஹுரத்தன் லிஸாயிமி மினல் லகுவி வர்ரஃபஸி. நோன்பு நோற்றிருக்கிற நோன்பாளி தேவையில்லாத வீண் பேச்சுக்களில் ஈடுபடுவது, வீண் செயல்களில் ஈடுபடுவது, இவைகள் அந்த நோன்பினுடைய பலனை குறைத்துவிடும். அந்த குறைத்துவிட்ட பலனை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி சதக்கத்துல் ஃபித்ர் என்கிற ஜக்காத்துல் ஃபித்ரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள் என்று சொல்வார்கள். பொதுவாக நோன்பு என்பது வெறும் பட்டினி கிடப்பதற்கு பெயர் அல்ல. நம்முடைய ஒவ்வொரு அவயங்களும், ஒவ்வொரு உறுப்புகளும் நோன்பிருக்க வேண்டும். நம்முடைய கண்ணும் நோன்பிருக்க வேண்டும், காதும் நோன்பிருக்க வேண்டும், கைகளும் கால்களும் நோன்பிருக்க வேண்டும். ஒவ்வொரு உறுப்புகளும், ஒவ்வொரு அவயங்களும் நோன்பிருப்பதுதான் முறை, அதுதான் முழுமையான நோன்பாக அமையும். ஆனாலும் ஒருவர் நோன்பு வைத்துக் கொண்டு போய் பேசுகிறார், நோன்பு வைத்துக் கொண்டு புறம் பேசுகிறார், நோன்பு வைத்துக் கொண்டு அடுத்தவரை பற்றிய ஐபத்து பேசுகிறார் என்றால் அவருடைய நோன்பை அது பாதிக்காது, நோன்பு முறியாது. ஆனாலும் நோன்பினுடைய நன்மைகளை பாதிக்கும். முழுமையான நோன்புக்கு என்ன கூலி கிடைக்க வேண்டுமோ அந்த கூலியை இது போன்ற செயல்கள் குறைக்கும், அதனுடைய சவாபுகளை குறைக்கும், நன்மைகளை குறைக்கும். எனவே இந்த குறைந்த நன்மைகள் ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபித்ராவினுடைய தொகையின் மூலமாக, அன்பளிப்புகளின் மூலமாக நிவர்த்தி செய்யப்படுவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். வேறொரு ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கும், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஃபர்லான வணக்கங்களில் ஏற்படக்கூடிய சிறு சிறு குறைகளை
நஃபீலான சுன்னத்தான வணக்கங்களை கொண்டு அல்லாஹ் நிவர்த்தி செய்வான். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹை தவிர வேறு எந்த ஞாபகமும் வரக்கூடாது என்பதுதான் நியதி. ஒரு முழுமையான தொழுகை என்பது, சரியான தொழுகை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹ்வின் ஞாபகம் தான் இருக்க வேண்டும், எந்த ஞாபகமும் இருக்கக்கூடாதுதான். ஆனாலும் நம்மால் முடிவதில்லை, பிரச்சனைகள் பல இருக்கிறது. தக்பீர் கட்டியவுடன் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வும் கிடைக்கிறது. அந்த சமயத்திலே தான் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கணக்கு பார்க்க வேண்டியது இருக்கிறது. காரணம், அப்போதான் யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லை, மைண்ட் ஒரே சிந்தனையில் இருக்கிறது. அப்போ எல்லா உலக காரியங்களும் அந்த சமயத்தில் தான் நமக்கு ஓடுது. இப்படி செய்வது தொழுகையை முறிக்காது. தொழுதுட்டார், தொழுகையினுடைய கடமை முடிஞ்சு போயிடும். ஆனாலும் தொழுகையினுடைய நன்மைகளை பாதிக்கும். முழுமையான தொழுகைக்கு என்ன நன்மைகள் கிடைக்க வேண்டுமோ அந்த நன்மைகளை இறைவனுடைய அச்சம் இல்லாமல் வேறு ஞாபகங்களில் தொழக்கூடிய தொழுகையினால் நன்மைகள் பாதிப்புக்குரலாகும். ஆனால் நாம் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள், நஃபீலான தொழுகைகள், இவைகளின் மூலமாக இந்த ஃபர்தான தொழுகைகளில் ஏற்படக்கூடிய குறைகள் நீக்கப்படும், நிவர்த்தி செய்யப்படும். இப்படி ஒவ்வொரு கடமையான விஷயங்கள், ஃபர்தான விஷயங்களில் ஏற்படக்கூடிய சிறு சிறு குறைகள் நஃபீலான சுன்னத்தான வணக்கங்களை கொண்டு நிவர்த்தி செய்யப்படுவதைப் போல, நோன்பு கடமையான ஃபர்தான ஒரு வணக்கம், இந்த வணக்கத்திலே ஏற்படுகிற சில குறைகள், சில பிரச்சனைகளை இந்த ஃபித்ரா என்கிற தொகையின் மூலமாக, ஜகாத்தின் மூலமாக, சதக்காவின் மூலமாக நிவர்த்தி செய்யப்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மட்டுமல்ல, வத்துஉமத்தன் லில் மசாகீன், இந்த ஃபித்ரா மிஸ்கின்களுக்கு, ஏழைகளுக்கு உணவாகவும் அமைகிறது. அவங்க அன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவு அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது என்று இந்த ஃபித்ராவினுடைய காரணத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இதனால் தான் ஃபித்ரா கடமை. நோன்பாளியினுடைய நிறை குறைகளை நிறைவு செய்வதற்காக வேண்டியும், மிஸ்கின்களுக்கு, ஏழைகளுக்கு வயிறார உண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தான் இந்த ஃபித்ரா கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த ஃபித்ரா யாருக்கு கடமை, யார் கொடுக்கணும்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் பெருநாள் தினத்தன்று, பெருநாளைக்கு, அந்த ஒரு நாளுக்குண்டான தான், தன்னுடைய மனைவி, மக்கள், தான் யாருக்கெல்லாம் உணவளிப்பது, ஜீவனாம்சம் கொடுப்பது கடமையோ, அத்தா அம்மா இவங்களுக்கெல்லாம் கடமை கண்டிப்பாக கொடுத்துதான், அண்ணன் தம்பி அவங்களுக்கெல்லாம் கடமை அல்ல, செய்வது நல்லது, உறவினர்களை சேர்த்து வாழ்வது நல்லது, ஆனால் அண்ணன் தம்பி கொடுக்கறது கடமை அல்ல. நம்முடைய கடமை, நம் கீழ் யாருக்கெல்லாம் கடமை, நம்ம பிள்ளைக்கு, நம்மளுடைய மனைவிக்கு, நம்முடைய அத்தா அம்மாவுக்கு, இவர்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். நம்ம அவங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கணும், அவர்களுக்கு ஆடைகள் கொடுக்கணும், இதெல்லாம் நம்முடைய கடமை. இப்படி யாருக்கு கடமை இருக்கிறதோ இவர்களுக்கும் எனக்கும், இவர்களுடைய ஒரு நாள் செலவு போக, பெருநாளைக்கு உண்டான ஒரு நாள் செலவு போக, மீதம் உண்டான பணம் ஃபித்ரா கொடுப்பதற்குரிய தகுதி இருந்தால், ஃபித்ராவுக்கு உண்டான காசு, ஃபித்ராவினுடைய அளவை பொறுத்தவரை ஷாஃபி இமாம் அவர்கள் சொல்வார்கள், 2 கிலோ 400 கிராம் கோதுமை, கோதுமை இல்ல 3 கிராம், 3 கிலோ 200 கிராம், 3 கிலோ 200 கிராம் அரிசி அல்லது கோதுமை, ரெண்டில் ஏதோ ஒன்று. இப்ப சாதாரணமாக 25 ரூபாய்க்கு ஒருத்தர் அரிசி வாங்கி சாப்பிட்றாருன்னு செய்வோம், 25 ரூபா ஒரு கிலோ அரிசி என்றால் 3 கிலோ 200 கிராம்ங்கிறது கிட்டத்தட்ட 100 ரூபாய் ஆயிடுச்சு, 90 ரூபாய் 100 ரூபாய். இந்த 90 ரூபாய் 80 ரூபா கரெக்டா வருது இல்லையா, 3 கிலோ 200 கிராம் 80 ரூபா, சரியாக 80 ரூபா ஒருத்தர்கிட்ட இருக்குது என்றால் இவர் மேல ஃபித்ரா கொடுக்கறது கடமை, இவர் அந்த ஃபித்ராவை கொடுத்தாகணும். இந்த செலவு அப்படின்னு சொல்றதுல ஹராமான செலவுகள் சேர்க்கப்படக்கூடாது. பெருநாளைக்குண்டான செலவு, தன்னுடைய செலவு, தன்னுடைய குடும்பத்தினுடைய செலவு போக மீதம் என்று வருகிற போது அந்த குடும்பத்தினுடைய செலவுல ஹராமான செலவுகளையும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா பெருநாள்ல நமக்கு ஹலாலான செலவு விட ஹராமான செலவுகள் தான் அதிகமா இருக்கு. சாப்பாட்டுக்கு நம்ம செலவழிக்கிற செலவை விட, நம்ம சந்தோஷத்திற்காக செலவழிக்கிற செலவுகளை விட, எதை மார்க்கம் அனுமதிக்கவில்லையோ அதற்காக, எது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாததாக இருக்கிறதோ அதற்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டு போய் சந்தோஷப்படுத்துறதுல தான் அதிகமான தொகை செலவாகுது. ஹராம்ல தான் அதிகமான தொகை செலவாகுது. ஹராமான தொகையை கழிக்க கூடாது. ஹலாலான தேவை அப்படின்னு சொன்ன சாப்பாடு, உணவு, அன்னைக்குள்ளான புது ஆடைகள், புத்தாடைகள், அன்னைக்கு நல்ல சாப்பாடு, அன்னைக்கு வேற என்னென்ன உணவுகளோ பதார்த்தங்களோ இவைகள்லாம் அதில் அடக்கம்.
இருக்கிறார்கள். ஹராமான செலவுகளை உட்படுத்தக்கூடாது. இது இல்லாமல் யாருக்கு அந்த நாளுக்கு ஃபித்ரா கொடுக்க தகுதி இருக்கிறதோ, பணம் இருக்கிறதோ, அவர் மீது ஃபித்ரா கடமை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்தவரை அந்த சரியான செலவுகள் போக, தேவையான செலவுகள் போக, மீதம் இருக்கக்கூடிய பணம் ஜக்காத்துடைய நிசாபின் அளவு இருந்தால், ஜக்காத்துடைய நிசாப் நேற்று தான் நம்ம பார்த்துருக்கிறோம், கிட்டத்தட்ட 34,912 ரூபாய் 50 காசு வந்துச்சு நேற்றுடைய கணக்கின்படி. அப்ப இது போக ஒரு மனிதனிடத்தில் 35,000 ரூபாய், கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் கையில இருந்தா அவர் மேலதான் ஃபித்ரா வாஜிப், ஃபித்ரா கடமை. ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, ஜக்காத்தை பொறுத்தவரை இந்த பணம், இந்த 35,000 ரூபாய் என்பது ஒரு வருட காலங்கள் கையில இருந்திருக்கணும். ஆனா ஃபித்ராவுக்கு அந்த நிபந்தனை கிடையாது. ஒரே ஒரு நாள், அந்த பெருநாளுடைய அன்னைக்கு மட்டும் இந்த பணம் இருந்தாலும் போதும். இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஜக்காத்தை பொறுத்தவரை நம்ம சொல்லியிருக்கோம், வீடு, நாம் வசிக்கக்கூடிய வீடு அல்லது நாம் சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய எத்தனை வீடுகளாக இருந்தாலும் சரி, எத்தனை நிலங்களாக நமக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நிலங்களாக இருந்தாலும் சரி, இது எதுவுமே ஜக்காத்துடைய கணக்கில் வராது. சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் சேர்த்து பார்த்து ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேற்றதனுடைய விளக்கத்தை பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்போ 35,000 கணக்கு இருக்கிறமே, இதை பொறுத்தவரை எதெல்லாம் அதிகப்படியாக இருக்கிறதோ அது எல்லாத்தையும் சேர்த்து 35,000 பெருமானம் இருக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு வீடு இருக்கு, ஒரு வீட்டில் தான் வசிக்கிறார், இன்னொரு வீட்டை வாடகையிட்டு இருக்கிறாருன்னா அந்த வீட்டினுடைய மதிப்பு 35,000 ரூபாய் இருந்தாலே போதும், அவர் ஃபித்ரா கொடுக்கறது வாஜிப். ஒருத்தர் ரெண்டு மோட்டர் பைக் இருக்கு, ஒரு மோட்டர் பைக் அவர் யூஸ் பண்றார், இன்னொன்னு அப்பப்ப எப்போதாவது யூஸ் பண்ணுவார் என்றால் அதனுடைய மதிப்பு 35,000 ரூபாய் இருந்தாலும் போதும். இப்ப இந்த அளவுக்கு யாரிடத்தில், இன்னும் சொல்ல போனால் நாம் வீட்டில் உபயோகிக்கக்கூடிய சாமான்கள், பிளேட்டு, கரண்டி, இதெல்லாம் இருக்குல்ல, இது கூட அவசிய தேவைக்கு போக அதிகப்படியான பிளேட்டு கரண்டி இருந்தால் அதையும் இந்த 35,000 ரூபாய் கணக்கு எடுக்கணும். அதிகப்படியான தேவையில்லை, சும்மா ஷோகேஸ்க்கு வச்சிருப்போமே, ஏதாவது அங்கே வெள்ளி சாமான்கள்லாம் அங்கே ஷோகேஸில் வச்சிருக்கிறது, இல்லை சும்மா பாத்திரங்களே வாங்கி ஷோகேஸில் வைக்கிறது, உபயோகப்படுத்துறதுக்கு இல்லை, இருக்கு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தேவைப்படும். இல்லை பெரிய அண்டா, மொத்தமாக ஒரு 100 பேர் 200 பேருக்கு ஆக்குற மாதிரி பெரும் பெரும் அண்டாக்கள், இது எப்போதும் புழங்கக்கூடிய பாத்திரம் கிடையாது, என்னைக்காவது புழங்கப்படக்கூடிய பாத்திரம், இவைகளையும் சேர்த்து 35,000 ரூபாய் இருந்தாலே அவர் ஃபித்ரா கொடுக்கறது வாஜிபாயிடும் அவர் மேலே. இப்படி எதுவும் இல்லாமல் இருந்தால் மட்டுமே ஃபித்ரா அவருக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லப்படுமே தவிர, இல்லையானால் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் ஃபித்ரா கொடுப்பது வாஜிபாகும் என்பது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சொல்லின்படி உண்டான நிலவு. இனி எவ்வளவு கடமை, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், புகாரி முஸ்லிம் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரல ஜகாத்தல் ஃபித்ரி மின் ரமலான் சாஅம் மின் தம்ரின் அவ் சாஅம் மின் ஷஈரின். ரமலானுடைய ஜகாத்தல் ஃபித்ரை விகில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். ஒரு சா பேரித்தம்பளம் அல்லது ஒரு சா கோதுமை, இதனுடைய அளவு, சா என்பது அந்த அரபிகளிடத்தில் அதுவும் அந்த காலத்தில் இருந்த ஒரு அளவனுடைய நிலை, அந்த அளவனுடைய நிலையை இந்த காலத்தின் கணக்கின்படி நம்முடைய வழக்கத்தில் இருக்கிற நிர்வகிகளின்படி எடுக்கப்பட்ட முடிவின்படிதான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஹனஃபி மதஹபை சார்ந்தவர்களுக்கு 2 கிலோ 400 கிராம் கோதுமை அல்லது அதனுடைய கிரயம், 2 கிலோ 400 கிராம் கோதுமை அல்லது அதனுடைய கிரயம். இந்த கோதுமை வெளி மார்க்கெட்ல பஜார்ல என்ன விற்பனையாக கூடிய ரேட் எவ்வளவோ அந்த ரேட்டை கணக்கு வச்சு, அல்லது ரேஷன் கடையில் விற்கிற ரேட்டோ அல்லது நாம் மொத்தமாக வாங்கும்போது உள்ள ரேட்டையோ குறிப்பிடக்கூடாது, வெளி மார்க்கெட்டில் வெளிச்சந்தையில் அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு என்ன ரேட் கொடுக்கப்படுகிறதோ அந்த ரேட் குறிப்பிடப்பட வேண்டும். அந்த ரேட்டுக்குண்டான அரிசி வாங்கி கொடுக்கலாம் அல்லது அதனுடைய பணத்தையும் கொடுக்கலாம். ஹனஃபி மதுகபை சார்ந்தவர்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், 3 கிலோ 200 கிராம் அரிசி, நாம் சாப்பிடக்கூடிய அரிசி அதாவது தானியம், எந்தெந்த இடங்களில் எதை உணவாக உட்கொள்ளப்படுகிறதோ அது. நம்மை பொறுத்தவரை அரிசி தான் உணவு அப்படின்னு சொன்னா அரிசி, 3 கிலோ 200 கிராம் அரிசி அல்லது கோதுமை. ஆனால் கிரயத்தை கொடுப்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அரிசியை தான் கொடுக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானியங்களை தான் கொடுக்க சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இங்க துஹ்மத்தன் லில் மசாக்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவாக என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அரிசி தான் கொடுக்கப்பட வேண்டும், கிரயம் ஷாஃபி மதஹபை பொறுத்தவரை கொடுக்கப்படக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அதே போல
யார் யாருக்கெல்லாம் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் சதகத்துல் ஃபித்ர் என்பது கொடுக்கப்பட வேண்டும்? பொதுவாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, யார் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபித்ரா கொடுக்கணும், நோன்பு வைக்காதவங்களுக்குலாம் ஃபித்ரா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு தவறான ஒரு எண்ணம் நம்மிடத்தில் பரவுகிறது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பை ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா குல்லி ஹுர்ரின் அவ் அப்தின் ஜகரின் அவ் உன்சா மினல் முஸ்லிமீன். சுதந்திரமான மனிதனாக இருந்தாலும் சரி, அடிமையாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லோரின் மீதும் ஜகாத்துல் ஃபித்ர் என்பது கடமை. இன்னும் சொல்வதானால், அன்று பிறக்கிற குழந்தையின் மீதும் ஜகாத்துல் ஃபித்ர் வாஜிபாகும். நம் வீட்டில் இருக்கக்கூடிய கை குழந்தைகள் இருக்குமா இல்லையா, அந்த கை குழந்தைக்காக வேண்டியும் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். அதே அளவு பஸ்ல போனா பெரியவங்களா இருந்தா ஃபுல் டிக்கெட், சின்ன பிள்ளைங்களா இருந்தா ஹாஃப் டிக்கெட் அப்படின்லாம் கணக்கு இருக்குது. அதே மாதிரி இங்கே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சின்ன பிள்ளை தானே, 3 கிலோ 200 கிராம்னா அப்போ 1 கிலோ 600 கிராம் கொடுத்தா போதும் அப்படின்னு ஹாஃப் டிக்கெட்டில் கணக்கப்படக்கூடாது. இது முழுக்க முழுக்க எவ்வளோ சின்ன குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கும் முழு டிக்கெட் தான் இங்கே, அதுக்கும் முழுமையான ஜகாத்துல் ஃபித்ர் தான் நிறைவேற்றப்பட வேண்டும். இதை அந்தந்த சமயங்களில் உள்ள நம்ம ஜகாத்துல் ஃபித்ர் ஜகாத்துடைய விஷயத்தில் நேற்று பார்த்தோம், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒரு சிறுவருக்கு ஜக்காத்துடைய நிசாபல 35,000 ரூபாய்க்கு அதிகமாக சொத்து இருக்கு, அந்த சொத்து ஒரு வருட காலங்கள் அந்த பிள்ளையினுடைய அக்கௌண்ட்லேயே இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய அந்த பொருளுக்கு ஜக்காத் கடமை இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கடமைன்னு சொன்னாங்க. ஆனா இங்க ஜக்காத்துல் ஃபித்ர் பொறுத்தவரை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சொல்றாங்க, ஒரு குழந்தையினுடைய பொருள் இந்த அளவுக்கு 35,000 ரூபாய் ஒரு சமயத்தில், ஒரு வருடம் வேணாம், அந்த சமயத்தில் 35,000 ரூபாய் இருந்தால் அந்த குழந்தையினுடைய பொருளிலிருந்தே சதகத்துல் ஃபித்ர் நிறைவேற்றப்படணும். ஆக எல்லோரிடத்திலேயும் குழந்தைக்காக வேண்டியும் ஜகாத்துல் ஃபித்ர் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படணும் என்பதுதான். ஒரு ஆண் யார் யாருக்காக வேண்டி எல்லாம் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும், யுஹ்ரிஜுஹர் ரஜுலு அன் நஃப்ஸிஹி, தனக்காக வன் அவுலாதிஹி ஸிகாரில் ஃபுகராஇ, தன்னுடைய ஏழை குழந்தைக்காக, ஏழை குழந்தைன்னா அந்த பிள்ளையினுடைய அக்கௌண்ட்ல 35,000 ரூபாய் இல்ல, அந்த பிள்ளைக்கு சம்பாத்தியம் எதுவுமே கிடையாது, அப்படிப்பட்ட சின்ன பிள்ளைகளுக்காக தான் கொடுக்கணும். ரெண்டு, வைன்கானும் அகனியாகவோ, ஒருவேளை அந்த குழந்தைகளுக்கு தனி அக்கௌண்ட் இருக்குமேயானால் ஐ யுஹ்ரிஜுஹா மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய பணத்திலிருந்தே எடுத்து கொடுக்கலாம். எடுக்காம தந்தை தன் சார்பாகவே ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்தாலும் கூடும், தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு கொடுக்க மனசு இல்லைன்னா அதையாவது எடுத்து கொடுங்கன்றதுதான் அதனுடைய அர்த்தமே தவிர, நீங்க கொடுத்தா கூடாது என்கிற அர்த்தம் இல்ல. நீங்க உங்க பிள்ளைங்களுக்காக கொடுத்துட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். கொடுக்கறதுக்கு மனசு வரல அப்படின்னு சொன்னா அவன் அந்த பிள்ளைகிட்ட இருக்குது இல்ல, அதையாவது எடுத்து கொடு என்று சொல்வதுதான் அதனுடைய நோக்கம். இவங்க ஒருவேளை ஒரு குழந்தையினுடைய தகப்பனார் சின்ன பிள்ளை, ஆனா அதனுடைய அத்தா அவங்க வாப்பா ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இறந்து போயிடுறார். இப்போ அந்த வாப்பாவுடைய வாப்பா இருந்தா பாட்டனார் தாத்தா, இந்த தாத்தா மேல கடமை இந்த பேர குழந்தைகளுக்காக வேண்டியும் ஜக்காத்து கொடுக்கணும் வாஜி. ஒருவேளை இந்த பேர குழந்தைகளுக்கு தனியாக அக்கௌண்ட் இருந்தா அதிலிருந்து எடுத்து கொடுக்கணும், இல்லைன்னா இவருடைய சொந்த காசிலிருந்து பேர குழந்தைகளுக்காக ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பது வாஜி, கடமை. அதே போல ஒரு வயது வந்த பையன், பெரிய பையன், பெரிய பெரிய பையன் ஆயிட்டார், நம்மளுடைய மகன் தான் ஆனா பெரிய பையன் ஆயிட்டான், இவருக்கு அத்தா ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கலாமா? இன்னும் சொல்ல போனா அந்த பையனுக்கு தனியா சம்பாத்தியம் இருக்கு, வளர்ந்துட்டாரு, பெரிய பையன் ஆயிட்டாரு, அவருக்கு தனியான சம்பாத்தியமும் இருக்கு, என்றாலும் அத்தா அவருக்காக வேண்டிய ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்தா நிறைவேறும், கூடும். அதே மாதிரி மனைவிக்காக கணவன் சதகத்துல் ஃபித்ர், மனைவிட்டையும் காசு இருக்கு, பணம்லாம் இருக்கு, தேவைப்பட்ட அவங்களே கொடுக்கலாம், ஆனாலும் அது அந்த பழக்கம் நம்மள்ட்ட இல்லை, அப்படி இல்லை, நாமளே கொடுத்துறது நம்முடைய மனைவிக்காக, உடைய பிள்ளைகளுக்காக, அந்த பிள்ளை எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக நாமளே கொடுத்தாலும் கூடும். இன்னொன்னு, ஒரு தாய் தன்னுடைய வயது வந்த பிள்ளைக்காக, இது தகப்பன் கொடுக்கிறது, ஒரு அம்மா தன்னுடைய வயது வந்த சம்பாத்தியம் உள்ள ஒரு பிள்ளைக்காக கொடுத்தால் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்தா நிறைவேறுமா அப்படின்னு கேட்டா, அந்த மகனுடைய அனுமதி இருந்தால் மட்டுமே நிறைவேறும். அந்த பையன்கிட்ட கேட்டுருக்கோண்டே உனக்கு பேர நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு கொடுத்துருக்கணும்,
அம்மா அந்த பையனுக்கு தெரியாமலேயே அம்மா ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்திருந்தா நிறைவேறாது. இதுக்கு என்ன காரணம் அப்படினா அத்தா கொடுத்தா நிறைவேறுது அம்மா கொடுத்தா நிறைவேறாதுன்னு சொல்றோம். இதுக்கு என்ன டிஃபரன் என்ன காரணம் அப்படினு சொன்னா அத்தாவுக்கு தான் புள்ளைக்கு கொடுக்கிறது கடமை இருக்கு அம்மாவுக்கு கடமை இல்ல. கடமை உள்ள ஒருத்தர் கொடுக்கும் போது நிறைவேறுது கடமை இல்லாத ஒருத்தர் கொடுக்கும் போது நிறைவேறது இல்ல. அதே போல ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்காக நம்ம முதல்ல சொன்னது கணவன் மனைவிக்காக இப்ப ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்காக கொடுக்கிறாங்க. சில கணவர்மார்கள் சில இடங்கள்ல பார்த்திருப்போம் மனைவி ரொம்ப சாலிகானவங்களா இருப்பாங்க தொழுகையாளியா இருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் பேண்களான பெண்ணாக இருப்பாங்க. ஆனா கணவனை பொறுத்த மட்டும் அவருக்கு இஸ்லாம்னால என்னன்னு தெரியாது முஸ்லீம்னால என்னன்னு தெரியாது புதுச்சட்டை போடுறதும் பள்ளியாசலுக்கு போறது மட்டும்தான் தெரியும் வேற ஒண்ணுமே தெரியாதவராக இருப்பார். அப்ப இவர் மேல குற்றம் வந்துட கூடாதேங்கிறதுக்காக அந்த மனைவி என்ன செய்வாங்க தன்னுடைய கணவனுக்காக ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் போது கணவனுடைய அனுமதி வாங்கிட்டு கொடுக்கணும். ஏங்க உங்களுக்காக நான் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். கணவனுடைய அனுமதி இல்லாமல் மனைவி ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்தா ஃபித்ராவை கொடுத்தால் அதுவும் நிறைவேறாது. எப்ப கொடுக்கணும் ஜகாத்துல் ஃபித்ர்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை பெருநாளுடைய பிறல் பிறை பார்க்கிறோம்ல மக்ரிப்ல மக்ரிப்ல பிற பார்த்த உடனே பெருநாள் ஆரம்பிச்சிருந்தது. இந்த பிறை பார்த்த நேரத்திலிருந்து குரூபு ஷம்ஸ் சூரிய மறைவுக்கு பிறகு அந்த நேரத்திலிருந்து ஈதுகாவுக்கு பள்ளிக்கு தொழுகைக்காக வருகிற நேரம் வரை இந்த நேரத்துக்குள் கொடுப்பது முஸ்தஹப்பு சிறந்தது நல்லது. எப்பத்திலிருந்து சூரியன் மறைவிலிருந்து அதாவது பெருநாள் மறுநாள் கொண்டாடுவோம் ஒரு நாளைக்கு முன்னாடி மகரிபில் பிறப்பாத்தாச்சு நாளைக்கு பெருநாள் அப்படின்னு அறிவிச்சிருவோம் அந்த மகரிபிலிருந்து தொழுகைக்கு போகிற நேரம் வரைக்கும் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம் அடுத்தவங்களுக்கு. இது முஸ்தஹப்பான நேரம். ஒருவேளை தொழுகைக்கு வர்ற வரைக்கும் அவருக்கு கொடுக்க முடியல கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னா தொழுகைக்கு பின்னாலேயும் என்ன செய்யலாம் அதை கொடுக்கலாம். தொழுகைக்கு பின்னாடினா எப்ப இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா வாஜிப் கடமை. பத்து நாள் ஆச்சு அதுக்கு பிறகுதான் ஒருத்தர் வந்து சட்டம் சொல்றாரு ஏங்க இப்படி இருந்தா ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும்னு. இவருக்கு தெரியவே தெரியாது இவருக்கு தெரியாததுனால பெருநாள் முடிஞ்சு பத்து நாள் ஆகி போச்சு இன்னும் இவர் ஃபித்ரா கொடுக்கவே இல்லை இது வாஜிபு கடமையானது கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அப்பதான் சொல்றாருன்னா அப்போ அவர் கொடுத்து தான் ஆகணும். பத்து நாள் ஆனாலும் பரவாயில்ல சிறப்புக்குரிய நேரம் என்பது முடிஞ்சிருது தொழுகையோட அதுக்கு பிறகுள்ள நேரங்கள் ஃபுல்லா ஜாயிதான நேரங்கள் ஆகுமான நேரங்கள். கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுகிற போது கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். அபூனி பராமத்துலாலே அவர்களை பொறுத்தவரை சூரியன் அந்த திரை பார்த்த நேரத்திலிருந்து கடமையாகிறது இல்லை அன்றைய சூரியன் உதித்ததிலிருந்து மறுநாள் பார்த்த உடனே பெருநாள் ஆரம்பிக்கிறோம்ல அந்த நேரத்திலிருந்து ஆரம்பமாகிறது இல்ல அது முடிஞ்சு அந்த ஒரு இரவு முழுக்க முடிஞ்சு மறுநாள் சூரியன் உதிக்குதா இல்லையா சூரியன் உதித்த நேரத்திலிருந்து துலுஷம்ஸ் சூரியன் உதித்த நேரத்திலிருந்து அந்த தொழுகைக்கு வருகிற நேரம் வரைக்கும் கொடுப்பது முஸ்தஹப். அதுக்கு பின்னால் கொடுப்பது ஷாஃபி இமாமை போல ஜாயிஸ் எப்பவும் கொடுக்கலாம். சரி ஒருவேளை ஒருத்தர் முன்னாடியே கொடுத்துட்டேன் நினைச்சது எல்லாரும் கொடுக்குறாங்க மாறி தொழுது ஒண்ணு அப்படின்னு சொல்லி இவரும் கொண்டு கொடுத்துட்டார் கூடும் கூடாது நல்ல சிறப்புக்குரிய நேரத்தில் மட்டும்தான் டிஃபரெண்டே தவிர கூடும் என்பதில் டிஃபரெண்ட் அல்ல. இன்னும் சொல்ல போனால் எல்லா இமாம்களிடத்திலேயும் ஒருவர் ஃபித்ராவுடைய அந்த தொகையை அந்த ஜகாத்தை ரமலானுடைய இப்போவே கொடுக்க நினைச்சாலும் கொடுக்கலாம். சிறப்பான நேரம் என்பதற்கு தான் நம்ம டைம் சொல்றோமே தவிர ஜாயிஸ் ஆகுமான நேரம் என்பதற்கு எந்த நேரம் இல்லை எப்பனாலும் கொடுக்கலாம் ரமலான் முழுக்க அதை கொடுத்தாலும் கொடுக்கும். இப்ப இந்த இரண்டுக்கும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய அந்த நேரத்துக்கும் அதாவது மகரிபில் இருந்து என்று சொல்வதற்கும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காலையில் இருந்து என்று சொல்வதற்கும் இந்த ரெண்டுக்கு டிஃபரெண்ட்னால என்ன பலன் ஏற்படுது என்ன பிரயோஜனம் ஏற்படுது அப்படின்றதை பார்க்கணும். இப்போ யார் ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஃபித்ரா வாஜிபு. ரமலான் முடிஞ்ச பிறகு உள்ளவங்களுக்கு ஃபித்ரா வாஜிபு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒருத்தர் ரமலானுடைய பிறையை பார்த்தாச்சு திரையை பார்த்த பிறகு திரையை பார்த்தாச்சு திரையை பார்த்த பிறகு ஆனால் மறுநாள் அல்ல அன்னைக்கு நைட்டே ஒருத்தர் இறந்து போயிட்டார் பெருநாளுடைய திரையை பார்த்த அந்த இரவு ஒருத்தர் இறந்து போயிட்டார் அல்லது அந்த இரவு ஒருத்தர் ஏழை ஆயிட்டார் திரை பார்த்த பிறகு ஏழை ஆயிட்டார் அதுக்கு முன்னாடி வரை பணக்காரன் இருந்தார் அது எப்படி முடியும் ஏன் முடியாது ஒரு செகண்ட்ல உலகம் எப்படியோ மாறிடுதா இல்லையா
திடீர்னு ஒரு ஃபயர் ஆகி போச்சு, இருக்கிற சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாமே இடிஞ்சு போச்சு, ஒன்றுமில்லாத நெருங்குது படி ஆகிட்டாரு, முடிகிற காரியம். இப்படி மகரிபுக்கு பிறகுள்ள நேரத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அல்லது ஏழை ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இவர்களை பொறுத்தவரை சொல்லுவாங்க, இவருக்காக ஃபித்ரா கொடுப்பது வாஜிப் அல்ல. ஏன்னா இவர் துலூல் ஃபஜ்ர் வரை இல்லை, துலூல் ஃபஜ்ரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ கடமை ஸ்டார்ட் ஆகுதுன்னா மறுநாள் சூரியன் உதித்த பிறகு தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டார், அதனால இவர் மேலேயும் ஃபித்ரா வாஜிப் அல்ல. அதுக்கு முன்னாடியே இவர் ஏழை ஆயிட்டார், அதனால அவர் மேல ஃபித்ரா வாஜிப் அல்ல. ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, இல்லை மகரிப் நேரத்தில் பிறையை பார்த்தாச்சு, பிறையை பார்த்தப்பவே இவர் மேலே என்ன செஞ்சிருச்சது, கடமை ஆயிடுச்சு. இவர் கொடுக்காம இருந்தால் இப்போ இவருக்காக இறந்து போனவருக்காக அவருடைய வாரிசுகள் கொடுப்பது வாஜிப். அதே மாதிரி ஒருவர் அந்த நேரத்துக்கு பிறகு ஏழையானாலும் அவர் மீது வாஜிப், ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் பணக்காரராக இருந்தார். அதே மாதிரி ஒருத்தர் சூரியன் மறைந்ததற்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்குது, சூரியன் மறைஞ்ச பிறகு ஒரு குழந்தை பிறகு, அதாவது நம்ம திரையை பார்த்த பிறகு, திரையை பார்த்துட்டோம், பெருநாள் அறிவிச்சாச்சு, பெருநாள் அறிவிச்ச பின்னாடி பிரசவம் ஆயிடுச்சு, 6:30 பிறை பார்த்தாச்சுன்னு வச்சுக்கோமே, 7 குழந்தை பிறந்திருக்கு. இப்போ ஷாஃபி இமாம் அவர்களை பொறுத்தவரை இந்த குழந்தைக்கு ஜக்காத்து ஃபித்ர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ரமலான் மாதத்தில் இந்த புள்ள பிறக்கலை, ரமலான் முடிஞ்ச பிறகு பிறந்திருக்கு. ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்தவரை இல்லை, காலையிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அந்த நேரத்தில் இந்த குழந்தை எப்படி இருந்துச்சு, இருந்தது, எனவே அந்த குழந்தைக்காக ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும் என்று சொல்வார்கள். இது மாதிரியான ஒரு சில பலன்கள் இந்த இஸ்திலாஃபினால், இந்த கருத்து வேறுபாடினால் ஏற்படுகிற விஷயங்கள். அதே போல ஒருவேளை நாம் அந்த தொழுகையினுடைய நேரம் வரைக்கும் கொடுக்காமல் தாமதப்படுத்தி பின்னாடி லேட்டாக கொடுப்பதன் காரணத்தினால ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், ஃபமன் அத்தாஹா கபில சலாத்தி, பெருநாளுடைய தொழுகையை தொழுவதற்கு முன்னால் ஒருத்தர் இந்த ஃபித்ராவை கொடுத்தால் ஃபஹிய ஜக்காத்துன் மக்பூலத்துன், அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜக்காத் ஆகும், சதக்காவாகும். ஒமன் அத்தானா பாத சலாத்தி, ஒருவர் பெருநாளுடைய தொழுகை முடிந்த பிறகு இந்த ஃபித்ராவை கொடுத்தால் ஃபஹிய சதக்கத்தும் மின் சதக்கா, அது சாதாரணமான ஒரு தர்மத்தை போல முழு பலனையும் அது தராது, ஜக்காத்துல் ஃபித்ருடைய முழு பயனையும் அது தராது என்று சொல்வார். யாருக்கு கொடுக்கணும் அடுத்த கேள்வி, யாரு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க தகுதி இல்லையோ அவங்க வாங்கலாம், வாங்குறதுக்கு தகுதி உள்ளவங்க. ஷாஃபி இமாமை பொறுத்தவரை அன்றைய தேவைகள் போக ஒரு 80 இவரால் கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இவர்கிட்ட காசு இல்லை அப்படின்னா இவர் வாங்க தகுதி உள்ளவர். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பொறுத்தவரை 35,000 எக்ஸ்ட்ராவான பொருள்கள்லாம் சேர்த்து, அப்போ அதுக்கும் வழி இல்லை அப்படின்னு சொன்னால் இவர் வாங்குவதற்கு தகுதி வாய்ந்தவர். ஒருவேளை இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் பொறுத்த மட்டும் எப்படி ஜக்காத்தை காஃபிர்களுக்கு கொடுக்கக்கூடாதோ அதே மாதிரி ஜக்காத்துல் ஃபித்ரும் காஃபிர்களுக்கு கொடுக்கப்படக்கூடாது. காரணம் தாரக்குத்தினுடைய ஒரு ரிவாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஹ்னூஹும் அனி தவாஃபி ஃபீ ஹாதல் யௌம், இந்த நாளிலேயும் அந்த மக்களை நீங்கள் அங்கங்கு போய் கையேந்துபவர்களாக ஆக்கிவிடாதீர்கள். அந்த நாள்லையாவது பெருநாள் அன்னைக்காவது அவங்க அங்கேயும் போய் இங்கே போய் எனக்கு சோறு இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு நிலையே ஒரு மனிதனுக்கு கூட இருக்கக்கூடாது, எல்லாரும் நிம்மதியாக சாப்பிடணும். இந்த பெருநாளை கொண்டாடுபவர்கள் முஸ்லீம் என்பதனால் அவர்கள் வயிறார சாப்பிட வேண்டும் என்பதனால் ஜக்காத் என்பது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் என்பதனாலும் ஃபித்ரா என்கிற இந்த ஜக்காத்தும் இந்த சதக்காவும் காஃபிர்களுக்கு கொடுக்கப்படக்கூடாது, முஸ்லீம்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். நம்ம இங்க பொறுத்த மட்டும் காலையில சுபு தொழுதுட்டு பைக்ல வருவோம், வரிசையா இங்க பயங்கரமான ஜனத்திரலாம் இருக்கும், யாராவது ஒருத்தவங்களுடைய யார் முக்காடு போட்டிருக்காங்களோ அவங்க கீழே கொடுத்துட்டு நம்ம பாட்டில் போய்கிட்டே இருப்போமே தவிர அவங்க முஸ்லீமா காஃபிரா எந்த இது எதுவுமே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. பொதுவாக இது மாதிரி நான் விஷயத்தை நேற்று சொன்னதை போல நமக்கு தெரிந்தவர்களுக்கு கொடுப்பது நல்லது, ஒருவேளை அப்படி யாருமே இல்லை என்கிற பட்சத்தில் யார் தன்னை முஸ்லீமாக அடையாளப்படுத்தி கொண்டு நம்மிடத்தில் ஃபித்ராவை கேட்கிறாங்களோ அவங்கள்ட்ட நாம கொடுத்தா நம்முடைய கடமை நீங்கிடும், ஒருவேளை அவன் காஃபிராகவே இருந்தாலும் சரி. இன்னமல்லாமலும் பின் நியத், அமல்கள் அனைத்தும் நீயத்தை பொறுத்து என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நாம் அந்த பெண்ணை அந்த நபரை நாம் முஸ்லீமாக கணித்து தான் கொடுத்தோமே தவிர காஃபிர்னு நினைச்சல்ல,
உண்மையிலே அவர் காஃபிரா இருந்திருக்கிறார், நம்மளை ஏமாத்தி இருக்கிறார். அந்த குற்றத்தை அல்லாஹ்விடத்தில் அவர் வாங்கிவார தவிர நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் அந்த ஜகாத்துல் ஃபித்ர் ஏற்படுத்தாது. அந்த ஜகாத்துல் ஃபித்ரின் மூலமாக நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அது சரியான தர்மமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று திருமதி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இறுதியாக ஃபித்ராவை பிரித்து கொடுப்பது, கொடுக்கிறது 2 கிலோ, இதுல என்ன செய்யறது, ஒரு ஆளுக்கு 1 கிலோ, இன்னொரு ஆளுக்கு 1 கிலோ, இன்னொரு ஆளுக்கு 1/2 கிலோ, இப்படி கொடுக்கலாமானா கொடுக்கலாம், தப்பெல்லாம் ஒண்ணுமில்லை, கொடுத்தாலும் ஃபித்ரா கூடும். ஆனாலும் ஒரு ஆளுக்குரிய ஃபித்ராவை ஒரே நபருக்கு கொடுப்பதே சிறந்தது. அந்த ஒருத்தராவது நிம்மதியா அன்னைக்கு என்ன செய்யணும், சாப்பிடணும். அதை விட இன்னும் நல்லதுன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த ஃபித்ராவையும், நம்மளுடைய குடும்பத்தினுடைய, நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்குண்டான ஒட்டுமொத்த ஃபித்ராவையும் ஒரே நபருக்கு கொடுப்பதும் கூடும். ஒரே ஆளுக்கு, நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரமா இருக்கிறாங்க, அவங்க முஸ்லீம், மிக ரொம்ப ஏழை, ரொம்ப வறியவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கே கூட நம்மளுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய ஃபித்ராவையும் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கணும்னா ஃபித்ராவாக தான் கொடுக்கணுமே தவிர சம்பளத்தில் கழிச்சிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அரிசி வாங்கி கொடுத்துடலாமா, மூட்டை அரிசி வந்துருச்சா வீட்டுக்கு, ஆமா ஐயா இந்த மூட்டை அரிசி வந்துருச்சு, அது 1500 ஆச்சுமா, அது இதில் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சம்பளத்தில் கழிச்சிடக்கூடாது. அது ஃபித்ராவாக கொடுக்கப்படணும். அப்படி கொடுக்கப்பட்டால் ஜாயிஸ் கூடும். இதுவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வத்தஆலா புனிதமிகு ரமலானை முழுமையாக அடைந்து அதிலே அதிகமதிகம் நல்லமர்கள் புரிந்து இன்ஷா அல்லாஹ் பெருநாள் என்கிற அந்த திருநாளையும் அடைந்து ஃபித்ரா கொடுக்கும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாஹுரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி மாணவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள்.